வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறே, பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறீர், படைத்தவன் மனிதனே, கொடுப்பவன் கடவுளே, படைத்தவன் மனிதனே, கொடுப்பவன் கடவுளே. பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 21 நாள் 5/1/1956 அன்று பணமும் கடவுளும் என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். பணமும் கடவுளும், பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறீர், படைத்தவன் மனிதனே, கொடுப்பவன் கடவுளோ என்று நம் சிந்தனையை இந்த பாடலின் மூலம் மகரிஷி அவர்கள் தூண்டுகின்றார்கள். பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்று நாம் நம்புகிறோம், ஆனால் அந்த பணத்தை படைத்தது மனிதன்தான். ஒரு காலத்தில் பண்டமாற்று முறைதான் நடந்து கொண்டிருந்தது. பொருளை உற்பத்தி செய்தவர் தனக்கு தேவையான வேறு ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு தான் உற்பத்தி செய்த பொருளை அவரிடம் கொடுத்து பொருட்களை, உற்பத்தி பொருட்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தனர். அதனால் அவர்களிடம் பணம் என்று ஒரு மூன்றாவது பொருள், இருவருக்கும் பொதுவாக உள்ள பொருள் ஒன்று இருந்தால் இருவருக்கும் உள்ள நிலைகள் ஒப்பிட்டு நோக்கப்படும். அப்படி ஒரு பொதுவான பொருள் இல்லாததால் உற்பத்தி பொருட்களை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் பொழுது உயர்வு தாழ்வு என்ற இந்த வேறுபாடு உருவாகாமல் மக்களிடையே சமுதாயம் சமநிலையில் இருந்தது. பண்டங்களை தந்து பண்டங்கள் பெறும் செயலை பயிரிடுவோன் செய்தவரை பணம் செல்வர் என்று ஏது? பொருட்களை உற்பத்தி செய்பவர் பயிரிடுபவர்கள் அந்த பண்டங்களை கொடுத்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளும் பொழுது பொதுவான பணம் என்று ஒன்று கிடையாது. அதை வைத்து பிழைப்பவர் என்ற ஒரு செல்வந்தர்கள் என்ற நிலையும் ஏழைகள் என்ற நிலையும் மக்களிடையே உருவாகவில்லை. பண்டங்கள் மாற்றுவதை பலர் தொழிலாக கொண்ட தன் பின் பணம் வறுமை கடன் தோன்றி பலர் இளராய்விட்டார்கள். இந்த உற்பத்தி செய்தவர்கள், பயிரிடுபவர்கள் உற்பத்தி செய்த பொருளை தனக்கு தேவையான பொருட்களுக்கு பதிலாக மாற்றிக்கொள்ளும் வரை மக்களிடையே பேதம், பணக்காரர் ஏழை என்ற பேதம் இல்லை. எப்பொழுது இந்த பொருட்களை பயிரிடாமல் பயிரிடுபவரிடமிருந்து பெற்று தேவையானவர்களுக்கு விற்பவர் என்று ஒரு தொழில்முறை உருவானதோ,
அப்பொழுதுதான் இந்த பணம் என்று ஒன்று படைக்கப்பட்டது. இந்த பணம் ஒன்று படைத்த பின்தான் உற்பத்தியாளர்களுக்கும் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் இடையில் பண்டங்களை வாங்கி விற்பவர் என்ற ஒரு வணிக முறை உருவானது. இந்த வணிக முறை உருவான பின்தான் ஏழை, பணக்காரர், கடன், வறுமை, பணம் அனைத்தும் தோன்றியது என்கிறார். பண்டங்கள் மாற்றுவதை பலர் தொழிலாய் கொண்டதன் பின்தான் பணம், வறுமை, கடன் தோன்றி பலர் இளராய்விட்டார்கள். அப்பொழுதுதான் அங்கு உற்பத்தி செய்பவர்களுக்கு தேவையான அந்த உற்பத்தி உழைப்புக்கு ஏற்ப, உற்பத்தி பொருளுக்கும் மதிப்புக்கும் ஏற்ப வருவாய் கிடைக்காமலும், அதை பெறுபவரும் அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலையிலும் அமைந்துவிட்டது. ஆக மனிதர்களிடையே இந்த வேற்றுமையை உண்டாக்கிய பணத்தை இறைநிலை படைக்கவில்லை. இறைநிலை பரிணாம வளர்ச்சியில் பணம் என்ற ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதன்தான் இந்த பணத்தை படைத்திருக்கிற பொழுது தான் படைத்த இந்த பணத்தை கடவுளிடம் சென்று கேட்பது முறையா என்று மகரிஷி அவர்கள் கேட்கிறார்கள். அதை போலவே தான் தேவை என்று ஒன்று இல்லாத நிலையில்தான் இறைவனை இருக்கிறான். எல்லாம் வல்லமையும் கொண்டது இறைவன் என்று நாம் அறிவோம். அனைத்து வல்லமையும் கொண்ட இறைவன், அவனுக்கு தேவை என்ற ஒன்றே கிடையாது. அதுதான் இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்நிலையில் தேங்காய்பழம் அனைத்தும் போட்டு படையல் செய்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த உணவு, தேங்காய் பழம் அனைத்தும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தான் தேவைப்படுகிறது. இப்போ தேவை என்று ஒன்று இருக்கிற மனிதன் அதை தான் தூய்க்காமல் படையல் என்று போடுகிறானே, இது சரியா என்ற சிந்தனையையும் நமக்குள் தூண்டுகிறார். தெய்வநிலை நினைவோடு தூய்க்கும் முறைதான் படையல். அந்த தெய்வ நினைவோடு இந்த உணவு உயிர் வாழ்வதற்கும், அந்த உயிர் தான் இறைநிலையாக வந்துள்ளது என்ற நிறையை உணர்ந்து அந்த உணவை உண்ணும் நிலைதான் படையல். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற முழு முதலே தெய்வம் என்று பாடுகின்றாய். தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு ஏன், யாருக்கு தேவையுள்ள உந்தனுக்கு தேடி கொண்டாயிவற்றை, தெய்வ நிலை நினைவோடு தூய்க்கும் முறையே படையல். அப்படி இப்போ தேவையுள்ள மனிதன் அதை தூய்க்காமல் தேவையற்ற இறைவனுக்கு அதை படைத்து வீணாக்குகிறோம். ஆனால் நாம் கருத்தில் கொண்டுள்ளதோ இறைநிலை என்பது எந்த தேவையும் இல்லாமல் அனைத்து வளங்களையும் ஆற்றலையும் தன்னுள் அடக்கியது என்று பாடுகிறோம். அதே போல்தான் இன்றும் இந்த பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறீர். அதை படைக்காத கடவுள் எப்படி அந்த பணத்தை கொடுப்பார்? மேலும் எதற்காக நாம் கடவுளிடம் பணத்தை தேடுகிறோம்? வாழ்க்கை வாழ்வதற்காக. இப்போ அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றும் மகரிஷி அறிவுறுத்திருக்கிறார் அல்லவா? அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வென்ற முடிவும். ஐந்தொழுக்கு பண்பாடில் முதல்ல அதுதான். என்னோட வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான இந்த பொருள் வசதியை என்னுடைய உடல் உழைப்பினாலோ அல்லது அறிவின் ஆற்றலினாலோ அதை ஈட்டிக் கொள்வேன் என்ற முடிவுதான் சரியான ஒழுக்கமான வாழ்க்கையாகும். அப்படி என் அறிவை ஆற்றலை பயன்படுத்தாமல், உடல் உழைக்காமல் வேண்டிக் கொள்வதன் மூலம் இறைநிலை பணத்தை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏன் நம்முள் எழுகிறது? மதிப்பிறந்து வாழும் வாழ்க்கை முறைதானே அது.
இறைநிலையை உணர்ந்து நிலையோடு ஒன்றி வாழும் பொழுது என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் என்னுடைய அறிவின் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்தி அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற இந்த முடிவும் அதை பின்பற்றுவதுமே சிறந்த கர்மயோக வாழ்வாக இருக்கும். நான் ஒன்றுமே செய்யாமல் எங்கிருந்தாவது பணம் வந்துவிட வேண்டும் என்ற வேண்டுதல் என்பது அறியாமையால் நிகழ்வது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இன்றைய கவி கூறப்பட்டுள்ளது. பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறீர், படைத்தவன் மனிதனே, கொடுப்பவன் கடவுளோ என்று நம் சிந்தனையை தூண்டி விளக்கத்தையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த ரமாமணி அம்மாவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் சரஸ்வதி அம்மாவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றமும் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயாவர்களுக்கும், இதை கேட்டு மகிழும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.